அந்த மன வலிமை அப்படிங்கிறது வந்து நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம எவ்வளோ தான் உடல் வலிமை இருந்தாலும் மன வலிமைங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான தேவை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த மன வலிமையை பற்றி இப்போ ஒரு கதையோட பார்ப்போம். ஒரு குத்துச்சண்டை வீரர், அவர் வந்து அந்த ஊரில் நடக்கக்கூடிய குத்துச்சண்டை போட்டி எல்லாத்துலேயுமே வந்து அவர் தான் வெற்றி பெறுவார். ஸோ வருட வருடம் நடக்கக்கூடிய எல்லா குத்துச்சண்டை போட்டிகள்லேயும் வந்து அவர் தான் வெற்றி பெறுவார். அவருக்கு வந்து ஒரு கர்வம், ஒரு தலக்கணம், நம்மளை வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து ஆளே கிடையாது, நான் தான் பெரிய ஒரு சண்டை வீரர், என்னை யாராலும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தலைக்கணம் வந்து அவருக்கு இருக்குது. ஒரு நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு போட்டி நடக்கு, அந்த போட்டியில் அவர் வென்றாரு. வென்றுட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஊரில் வந்து என்னை யாராலுமே வெல்ல முடியாது, சண்டை செஞ்சு வெல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிவிட்டு அடுத்த போட்டியில் என்னை யாராவது வீழ்த்திட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் 10 லட்சம் ரூபா பரிசு தரேன், இதுக்கு மேலே நான் இனிமேல் வந்து சண்டையே போட மாட்டேன், இந்த போட்டியிலே கலந்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பேர் அறிவிப்பை வந்து செய்கிறார். இப்போ ஊரில் வந்து யாருமே தயாராக இல்லை அவரை எதிர்த்து சண்டை செய்கிறதுக்கு, எல்லாருக்குமே தயக்கம், உயிர் மேலே ஒரு பயம். அப்போ ஒரு மாணவன் என்ன பண்ணுறான், நான் உங்களோட சண்டை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் முன்னே வந்து சொல்கிறான். இப்போ எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்காங்க, ஏன்னா சின்ன பையன் இந்த மாதிரி போய் அவன்கிட்ட சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. உடனே இந்த குத்துட்டு சண்டை வீரர் சொல்கிறார், உனக்கு உயிர் மேலே ஆசை இருந்தால் போயிரு, நீலாம் சண்டை செய்யாத, உன் கூடலாம் நான் சண்டை போட மாட்டேன், நான் பெரிய ஆள், பெரிய ஒரு ஆள் கூட தான் நான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பையன், இல்லை நான் உங்களை வென்றுவேன், வீழ்த்திடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொல்கிறான். சரின்னு சொல்லி அப்போ அடுத்த குத்துச்சண்டை போட்டி வரும்போது நம்ம சண்டையை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஒரு மாதம் கால இடைவெளி, அந்த ஒரு மாதம் முடிந்தவுடனே அடுத்த குத்துச்சண்டை போட்டியில் நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஸோ எல்லோரும் போயிடுறாங்க. அப்போ இந்த பையன்ட்ட எல்லோரும் சொல்கிறாங்க, தம்பி நீ அவங்க கூட சண்டை போட்டு தேவையில்லாமல் பிரச்சனையை உண்டு பண்ணாத, அவன் பெரிய வீரன், உன்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பையன்ட்ட சொல்கிறாங்க. இந்த பையன் என்ன பண்ணுறான், இல்லை நான் கண்டிப்பாக அவனை வீழ்த்தி அவனோட தலக்கணத்தை வந்து நான் வந்து உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் முடிவெடுக்கிறான். அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, முதல்ல அவனை உடல் ரீதியாக நம்மளால் தாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை மன ரீதியாக வந்து நம்ம தாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறான் அந்த பையன். அதுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த வீரர் வந்து இந்த குத்துச்சண்டை வீரர் எங்கெல்லாம் போவாரோ அங்கெல்லாம் இந்த பையன் வந்து ஒரு ஆள் செட் பண்ணுறான். ஸோ அவங்க எல்லா இடத்துலையுமே ஒரு ஒரு ஆளை வந்து அவன் நியமிக்கிறான். அப்போ என்ன செய்கிறான்னா, அங்கே ஒவ்வொருத்தட்டையும் சொல்கிறான், நான் இந்த போட்டியில் வந்து எப்படியாவது நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபா கிடைக்கும், அந்த 10 லட்சம் ரூபாயில் நான் உங்கள் ஆளுக்கு 1 லட்சம் ரூபா 1 லட்சம் ரூபா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு குறிப்பிட்ட பேரை வந்து ஒரு இடத்துல வந்து செட் பண்ணுறான். இந்த குத்துச்சண்டை வீரர் வந்து எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் இந்த ஆட்களை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறான். அப்போ இந்த குத்துச்சண்டை வீரர் வந்து டீ கடைக்கு போகிறாரு. டீ கடைக்கு போகிறாரு, அந்த இடத்துல வந்து கடையில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, என்ன உங்களுக்கு வந்து முகம் ஒரு மாதிரியாக இருக்க, உங்களுக்கு என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா, எதுவும் உடம்பு சரியில்லையா, ஏன் சோர்வாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இவர், அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நான் நல்லா தான் இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சாதாரணமாக கடந்து போயிறாரு. திரும்ப மறுநாள் வராரு, மறுநாள் அதே மாதிரி டீ கடையில் திரும்பியும் கேட்குறாரு, நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் ஆள் டல்லாக இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் உடனே என்ன யோசிக்கிறாரு, என்ன நம்ம இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவர் கண்டுக்கிடாமல் விட்டுறாரு. திரும்ப அவர் என்ன பண்ணுறாரு, மறுநாள் ஒரு கறி கடைக்கு போகிறாரு. ஸோ அவர் நான்வெஜ் சாப்பிட்றா கடைக்கு போகிறார். அந்த கடையிலே ஒருத்தர் கேட்காங்க, என்ன ஒரு மாதிரி முகம்லாம் வாடின மாதிரி இருக்க, உங்களுக்கு எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லையா, ரொம்ப நாள் கடை பக்கமே ஆளை காணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் நேற்றும் நம்மளை ஒருத்தங்க இப்படி கேட்டாங்க டீ கடையில், இன்றைக்கி இங்கேயும் ஒருத்தங்க கேட்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்க ஆரம்பிக்கார். திரும்ப அவர் உடற்பயிற்சி கூடத்துக்கு போகிறாரு, ஸோ ஜிம்முக்கு போகிறாரு. அங்கேயும் கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் அப்படி ஒரு மாதிரி ஆள் மெலிஞ்ச மாதிரி இருக்கீங்க, என்ன இது எக்ஸசைஸ் பண்ணலையா, உடம்புலாம் ரொம்ப இதாக இருக்க, முகம் வாடின மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்காங்க. இவர் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு, ஏன்னா எல்லோரும் கேட்குறாங்க, அப்போ உண்மையிலே நமக்கு ஏதோ இருக்கோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்புறம் அவர் எக்ஸசைஸ் பண்ணுறாரு, ஒரு உதாரணத்துக்கு ஒரு வெயிட் லிஃப்ட் எடுக்கிறாரு. அந்த வெயிட் லிஃப்ட் எடுக்கும்போது அவர் வந்து எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒருத்தர் சொல்கிறார், என்ன இன்றைக்கி ஒரு 10 கவுண்ட் நீங்கள் கம்மியாக எடுத்துருக்கீங்க, எப்போதும் நீங்கள் 50 தடவை எடுப்பீங்க, இப்போ 40 தடவை தான் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்க ஆரம்பிக்கான். இப்படியும் ஒரு ஒருத்தராக கேட்கும்போது அவர் மனசில் வந்து ஒரு
தாழ்வு மனப்பான்மை, ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும், உண்மையிலே நமக்கு உடம்பு சரியில்லையோ அப்படி சொல்லிட்டு அவர் மருத்துவரை பார்க்க போகிறாரு. இந்த மாதிரி எனக்கு எல்லோரும் கேட்குறாங்க, எனக்கு எதுவும் பிரச்சனைன்னு சொல்லி எல்லா செக்கப் எடுக்கிறாரு. இவர் நேரத்துக்கு இவர் செக்கப் எடுக்கும்போதும் அதில் ஒரு சில குறைபாடுகள் இருக்குது, அதை டாக்டர் சொல்கிற அம்மா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாரு. உடனே இவர் சோர்வடைய ஆரம்பிக்கிறார் அன்னைக்கு. அப்போ ஒரு ஒரு நாளும் அதையே நினச்சி 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 அவர் மன ரீதியாக வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுறாரு, வலிமை குறைஞ்சிட்டே வர்றார், ரொம்ப வீக் ஆகிட்டே வர்றார். அப்போது குத்துச்சண்டை போட்டி வந்து தயாராகிடுச்சு, போட்டிக்கான நாளும் வந்துருச்சு. இந்த பையன் வழக்கம் போல் வர்றான். அதே மாதிரி குத்துச்சண்டை மேடையில் ஏறும்போதும் அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க அந்த வீரர்கிட்ட, ஏன் ரொம்ப வாடனாப்பில் இருக்கீங்க, ஆளே ரொம்ப மெலிஞ்ச மாதிரி இருக்கீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க. திரும்பியும் அவர்கிட்ட உளவியல் ரீதியாக வந்து அவரை மன வலிமையை வந்து குன்ற செய்து அவரை மேடைக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு அந்த பையன் என்ன பண்ணிட்டான், இவர் அது அவரை வந்து அடித்து வீழ்த்திட்டான். ஸோ என்ன காரணம் அப்படின்னா, அவர் வந்து யோசிக்கிறாரு நமக்கு வந்து உண்மையிலே உடம்பு சரியில்லையோ, நமக்கு உண்மையிலே இது சரியில்லைன்னு மன வலிமையில் வந்து அவர் வந்து ரொம்ப டவுன் ஆகிறாரு. டவுன் ஆகி அந்த சண்டையில் வந்து அந்த சின்ன பையன்ட்ட வந்து இவர் தோத்துடுறாரு, இவன் அவரை அடித்து வீழ்த்திடுறான். ஸோ இந்த கதையில் வந்து ஒரே விஷயந்தான், நமக்கு மன வலிமை வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து ஸோ வந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம்.